டாக்டர் வணக்கம். இந்த உப்பு நோய் நெஃப்ராட்டிக் சிண்ட்ரோம்னு சொல்கிறாங்க, அப்படின்னா என்ன டாக்டர் அது? அது எதனால் வருது, அதை பற்றி சொல்லுங்க டாக்டர். நெஃப்ராட்டிக் சிண்ட்ரோம்னு சொல்லிட்டு நம்ம காமனாக வந்து சில்ட்ரன்ஸ்லேயும் இப்போ வருது. நெஃப்ராட்டிக் சிண்ட்ரோம் அடல்ட்ஸ்லேயும் வரும், பெரியவங்கள்லேயும் வரும். ஆனால் பெரியவங்களுக்கு இந்த உப்பு நோய் வந்துச்சுன்னா வந்து அதுக்கு வந்து ஒரு காரணம் இருக்குது. ஹை பிபி, சுகர், கேன்சர், டியூபக்லோசிஸ் இந்த மாதிரிலாம் வந்து இருந்தால் தான் பெரியவங்களுக்கு வரணும். ஆனால் குழந்தைங்களுக்கு அந்த உப்பு நோய் வரத்துக்கு வந்து காரணம் இது வரைக்கும் யாருமே கண்டுபிடிக்கல. அதுக்கு பேர் வந்து இடியோபத்திக் நெஃப்ராட்டிக் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். அது ஏன்னா காரணமே இல்லை. யூஸ்வலாக உப்பு நோய் வந்துச்சுன்னா ஒரு குழந்தைக்கு ஃபஸ்ட்டு ட்ரக்காக அட்வைஸ் பண்ணுறது ஸ்டீராய்ட்ஸ். அந்த ஸ்டீராய்ட்ஸ் கொடுத்தா குழந்தைங்க யூஸ்வலாக நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. இதுவே பெரியவங்களுக்குன்னா ஒரு தொந்தரவுனால அந்த உப்பு நோய் வருது. அதனால அந்த தொந்தரவு என்னவோ கேன்சர், பிபி அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணாதான் உப்பு நோயை கண்ட்ரோல் பண்ண முடியும். காமன் வர ஏஜ் குரூப் வந்து 2 to 8 இயர்ஸ் வரைக்கும், எக்ஸ்டெண்டடாக 10 இயர்ஸ் வரைக்கும் கூட உப்பு நோய் காமனாக வரும். லெஸ் தேன் 3 மந்த்ஸ் வருதுன்னா அது கன்ஜெனிட்டல் நெஃப்ராட்டிக் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். அது பிறக்கும் போதே குழந்தை வந்து நல்ல வீக்கத்தோட பிளட் லெவலில் டெஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா சீரம் ஆல்பமின் புரதச்சத்து அது ரொம்ப கம்மியாக இருக்கும். அம்மாவோட பிரெக்னன்சி பீரியட்லேயே டெலிவரி ஆகும்போது ஹியூஜ் பிளாசண்டான்னு சொல்லுவோம். அந்த பிளாசண்டல் வெயிட்டே 25% அந்த வெயிட்டில் இருக்கும், மோர் தேன் 25% ஆஃப் த எக்ஸ்பெக்டட். இது அதெல்லாம் கன்ஜெனிட்டல் நெஃப்ராட்டிக் சிண்ட்ரோம். 3 மந்த்ஸ் to 1 இயர்னா இன்ஃபன்டைல் நெஃப்ராட்டிக் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். மோர் தேன் 2 to 8 இயர்ஸ் வரைக்கும் காமனாக நெஃப்ராட்டிக் சிண்ட்ரோம் கிட்ஸில் வரும். இது என்ன மாதிரியான பாதிப்புகள் உண்டாக்கும்? நெஃப்ராட்டிக் சிண்ட்ரோம்ன்றது மெயினாக அது வந்து உயிர்கொல்லி நோய் இல்லை. இப்போ ஒரு குழந்தைக்கு நெஃப்ராட்டிக் சிண்ட்ரோம்னா அவங்க பேரண்ட்ஸ் மென்டாலிட்டியை ரொம்ப பாதிக்கும். அது ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தைய பார்த்தோன்னே அழகாக இருக்குது அது மாதிரி தான் சொல்கிறோம். நெஃப்ராட்டிக் சிண்ட்ரோம் இருக்கிற குழந்தைய பார்த்தோன்னே உடம்பு ஃபுல்லாக வீக்கமாக இருக்கும், கண்ணு ரொம்ப வீக்கமாக இருக்கும். பார்த்தோன்னே இந்த குழந்தை அப்நார்மல்னு சொல்கிற அளவுக்கு அந்த குழந்தை வீக்கமாக இருக்கும். அடுத்தது வந்து அந்த குழந்தைக்கு பிபி இருக்கலாம், யூரின் போற இடத்துல வீக்கம் இருக்கும். நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா வந்து புரதச்சத்து சீரம் ஆல்புமின் சொல்லுவோம் அது ரொம்ப கம்மியா இருக்கும். ஆல்புமின் கம்மியா இருக்கறனால நம்ம லிவரே வந்து கொஞ்சம் ஆல்புமினை வந்து சுரக்க ட்ரை பண்ணும். அப்ப வந்து கொலஸ்ட்ராலும் அதிகமாகும். சோ கொலஸ்ட்ரால் யூஷுவலா ரெகுலரா 200 இருக்கணும்னா இந்த மாதிரி இருக்க குழந்தைங்களுக்கு 400, 700 எவ்வளவு வேணாலும் இருக்கலாம், நார்மலா கண்டிப்பா இருக்காது. அதனால கொலஸ்ட்ரால் ஹையா இருக்கும். ஒன்ஸ் இந்த டிசீஸ் எல்லாம் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சுன்னா தானாவே வந்து எல்லாமே வந்து கம்மி ஆயிரும். கொலஸ்ட்ரால் கம்மி ஆயிரும், சீரம் ஆல்பம் நார்மலைஸ் ஆயிரும். மெயின் எஃபெக்ட்ஸ் வந்து என்னன்னு கேட்டோம்னா சிலது நோயினாலேயே வர பாதிப்புகள். புரதச்சத்து வந்து நம்ம உடம்புக்கு வந்து எதிர்ப்பு சக்திக்கு ஹெல்ப் பண்றது. புரோட்டீன்ஸ் அது வந்து யூரின்ல நிறைய போறதுனால பிளட் லெவல்ஸ்ல புரோட்டீன் கம்மியாகும். பிளட் லெவல்ஸ்ல இருக்க புரோட்டீன் கம்மியாச்சுனாலே தானாவே வந்து இம்யூன் சிஸ்டம் வந்து வீக் ஆயிருது. சோ அவங்களுக்கு ஈஸியா இன்ஃபெக்ஷன் வரும், காஃப் கோல்டோ. இப்ப எனக்கும் உங்களுக்கும் வந்து மாசத்துல ஒரு வாட்டி வருதுன்னா இந்த குழந்தைங்களுக்கு வந்து மாசத்துல 4-5 வாட்டி வரும். They are more prone for infection. என்ன infection ரொம்ப காமனா இருக்கும்னா வந்து urinary infection. Spontaneous bacterial peritonitis னு சொல்லுவோம். அது எப்படின்னா வீக்கம் வந்து வயிறுலயும் இருக்கும், அந்த தண்ணியில வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கும், வயிறில் இருக்க தண்ணியில் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கும். நியூமோனியா வரத்துக்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. செல்லுலைட்டஸ்ன்னு சொல்லுவோம், கை காலில் வீக்கம் வந்து அந்த தண்ணியில் வந்து கிருமிகள் வளர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. இதெல்லாம் அந்த நோயினால் வர பாதிப்புகள். மீதி வந்து அந்த மெடிசன்ஸ்க்கு எந்த மெடிசன் எடுத்தாலும் ஒரு சைடு எஃபெக்ட் இருக்கும். மீதிபடி இந்த நோய் வந்து ரெஸ்பாண்ட் ஃபர்ஸ்ட் லைனாக நம்ம மெடிசன் கொடுக்கறது ஸ்டீராய்ட்ஸ். அந்த ஸ்டீராய்ட்ஸோட சைடு எஃபெக்ட்ஸே வந்து ரொம்ப ஒரேஷியஸ் அப்பிடைட்டுன்னு சொல்லுவோம், அளவுக்கு மீறின பசியை எடுக்கும். எப்பவுமே அந்த குழந்தை வந்து ஸ்டீராய்ட்ஸில் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அந்த குழந்தை எப்பவுமே கிச்சன்லேயே தான் இருக்கும்னு சொல்லுவோம், எப்பவுமே சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அதனால வெயிட் கெயின் ஆகும், சுகர்ஸ் வந்து ஜாஸ்தியாகும். ஸ்டீராய்ட்ஸ் லாங் டேர்ம்ல எடுத்துக்கிட்டா போன்ஸ் வந்து வீக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி மெடிசன்ஸோட சைடு எஃபெக்ட்ஸ் ஜாஸ்தி இருக்கு. ஃபர்ஸ்ட் லைன் மெடிசன் ஸ்டீராய்ட்ஸ், அது வந்து குழந்தை ரெஸ்பாண்ட் பண்ணாங்கன்னா ஸ்டீராய்ட்ஸை வந்து ஒரு 3 மாசத்துக்கு கண்டினியூ பண்ணுவோம். இன்கேஸ் அந்த ஸ்டீராய்ட்ஸுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா அடுத்தடுத்த லெவல் ட்ரக்னு இருக்கு. அந்த ஒவ்வொரு லெவல் ட்ரக்குக்கும் அந்த ஒவ்வொரு ட்ரக்குக்குமே சைடு எஃபெக்ட்ஸ் இருந்துட்டே இருக்கும். அடுத்த லெவல் ட்ரக் வந்து டாக்ரோலிமஸ் இருக்கு, மைக்கோபினலேட்டோன்னு சொல்லுவோம் அந்த மெடிசன் இருக்கு, அது எல்லாத்துக்குமே நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு. அதுதான் அந்த ஏஜ் கிரைட்டீரியா வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். 3 மாசத்துக்கு உள்ள வர உப்பு நோய் சரி பண்றது ரொம்ப கஷ்டம். அதுக்கு ஸ்ட்ரெயிட் இது வந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன். டைரக்டா ஒரு குழந்தை கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண முடியும்னா அது முடியாது. அதுக்கான அடிக்குவேட் வெயிட் கெயின் ஆகணும், அட்லீஸ்ட் ஒரு 10 kg அட்டைன் பண்ணணும். அப்பதான் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பத்தி திங்க் பண்ணணும். அந்த வெயிட் கெயின் ஆகணும்னா யூரின்ல புரோட்டீன்ஸ் போறது கம்மியானாதான் வெயிட் கெயினே ஆகும். அதுக்கு வந்து நம்ம அடிக்குவேட் நியூட்ரிஷன் கொடுக்கணும். அது வரைக்கும் நடுவுல வர இன்ஃபெக்ஷன் எல்லாம் நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும். பிளஸ் அதோட சேர்த்து மல்டி விட்டமின்ஸ், இதெல்லாம் புரோட்டீன்ஸ்லாம் உடம்புல லீக் ஆகிறதுனால வந்து இந்த விட்டமின் சத்தும் லீக் ஆகுது. மல்டி விட்டமின்ஸ், கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட், அது மட்டும்தான் வந்து லெஸ் தேன் 3 மந்த்ஸ் ஆன்செட்டுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண முடியும். 3 மந்த்ஸ் to 1 இயர் யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்னா லெஸ் தேன் 1 இயர்னா கிட்னி பயோப்சின்னு ஒன்று பண்ணி பார்க்கணும்.
அது என்னன்னா நமக்கு நெஃப்ரான்ஸ் வந்து ஃபங்க்ஷனிங் யூனிட் ஆஃப் த கிட்னி. இத்தனை நெஃப்ரான்ஸ்ல இருக்க கிளாமுலர்ல இவ்வளவு பாதிப்புகள் இருக்கு, இந்த மருந்து கொடுத்தா கேட்கும், சில அதுலயே நிறைய வேரியேஷன் இருக்கு. இந்த மருந்துகள் கொடுத்தா அந்த குழந்தை ரெஸ்பாண்ட் பண்ணாதுன்னு அந்த கிட்னி பயோப்சி வச்சு டிசைட் பண்ணிப்போம். மோர் தென் 2 இயர்ஸ் to 8 இயர்ஸ் வந்து அப்போதைக்கு வந்து மெடிசன்ஸ் கொடுத்தா ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. திரும்பி வந்து போக போக தான் தெரியும் அவங்க எந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் லைன் மெடிசன் தேவைப்படுதா இல்ல செகண்ட் லைன் மெடிசன் தேவைப்படுதான்னு போக போக பார்த்தா தான் தெரியும். சரி டாக்டர், நீ பேசும்போது சிறுநீர மாற்று அறுவை சிகிச்சை பத்தி சொன்னீங்க, அது குழந்தைகளுக்கு சாத்தியமா டாக்டர்? கண்டிப்பா சாத்தியம். இப்ப நிறைய குழந்தைங்க வந்து ரீனல் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி ரொம்ப ஹாப்பி லைஃபே லீட் பண்றாங்க. அதுக்கு மெயின் இது வந்து அடிக்குவேட் வெயிட் இருக்கணும். ஏன்னா அடிக்குவேட் வெயிட் எதுக்கு சொல்றோம்னா, நம்ம யூஸ்வலா கிட்னி வந்து மாற்று சிகிச்சைனா யாராவது ஒரு பெரியவங்களோட கிட்னியை தான் யூஸ்வலா குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த வெயிட் எதுக்கு நம்ம வந்து மென்ஷன் பண்றோம்னா, நம்ம வயிறுல வைக்கும் போது அந்த இடத்துல அடிக்குவேட் ஸ்பேஸ் இருக்கணும், பெரியவங்களோட கிட்னி அகாமடேட் பண்ற அளவுக்கு அந்த இடத்துல இடம் இருக்கணும், அப்பதான் வைக்க முடியும். அதுதான் மெயினா வந்து வெயிட் கெயின் ஆகிறதுக்காக வெயிட் பண்றதுக்கான இது. அதுக்கப்புறமும் வந்து ஒரே டைம்ல அது கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி முடிச்சிட்டோம் எல்லாம் சரியாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்க முடியாது. அந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்ண கிட்னியை வந்து ரொம்ப நாளைக்கு வந்து செயல்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்கு இம்யூனோசப்ரெஷன் சொல்லுவோம். அதுதான் இந்த ஸ்டீராய்ட்ஸ், இந்த டாக்ரோலிமஸ், அந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் லைன் செகண்ட் லைன் ட்ரக்ஸ் எல்லாம் நிறைய ட்ரக்ஸ் வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வந்து எப்பவுமே வந்து நம்மளோட கிட்னி நம்மளுக்காக வேலை செய்யும், மற்றவங்க கிட்ட இருந்து வாங்கி வைக்கிற கிட்னி ஒரு ஃபாரின் பாடி மாதிரி தான். அதுக்கு வந்து கண்டிப்பா ஒரு ஸ்டீராய்ட்ஸ், அந்த மாதிரி இம்யூனோசப்ரெஷன், இம்யூனிட்டியை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கிட்டாதான் மத்தவங்களோட கிட்னி நம்ம உடம்புக்குள்ள நல்லா வேலை செய்யும். அது என்ன டாக்டர் இம்யூனோசப்ரெஷன்னா? இம்யூனோசப்ரெஷன் மெயினா அந்த ட்ரக்ஸ் தான், ஸ்டீராய்ட் மெடிசன், டாக்ரோலிமஸ், மைக்கோபினேட், டிஃப்ரெண்ட் ட்ரக்ஸ், குரூப் ட்ரக்ஸ் நம்மளோட இம்யூனிட்டியோட லெவலை வந்து கம்மி பண்ணிரும். சோ நம்ம உடம்புல வந்து ஏதாவது ஒரு ஃபாரின் பாடி, ஒரு நீடல் நம்ம உடம்புக்குள்ள இருக்குன்னா அது செப்டிக் ஆகுது. அது ஏன்னா நம்மளோட எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கிறதுனால செப்டிக் ஆகி அந்த இன்ஃபெக்ஷன் ஓவர் கம் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதே ஒரு குழந்தை ஸ்டீராய்ட்ஸ் கொடுத்துட்டோம்னா அந்த இன்ஃபெக்ஷன் வந்து ஃபுல்லா வந்து நம்மளுக்கு வெளியில தெரியாது, நம்மளோட இம்யூனிட்டியை கம்மி பண்ணி அந்த உள்ள இருக்க கிட்னியை வந்து செயல்பட வைக்குது. இம்யூனிட்டி கம்மியானாக்கும் நிறைய நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு டாக்டர். அதனாலதான் யூஸ்வலா டிரான்ஸ்பிளான் பண்ண உங்களுக்கு யூஸ்வலா பாத்தீங்கன்னா வெளியில எல்லாம் பார்த்தோம்னா ஃபேஸ் மாஸ்க் போட்டிருப்பாங்க, ஃப்ரீக்வென்ட் டிராவல்ஸ் பண்ண மாட்டாங்க, ஹாஸ்பிட்டல்ல கூட வந்தாங்கன்னா ஓவர் கிரௌடட் பிளேசஸ அவாய்ட் பண்றது, அவங்களுக்கு இன்ஃபெக்ஷனுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அது எப்பவுமே இருக்கும். நம்ம கிட்னி டிரான்ஸ்பிளான் பண்றதுக்கு முன்னாடி பேரண்ட்ஸ்க்கு அட்வைஸ் பண்றது என்னன்னா, எல்லா ஹை ரிஸ்க் வேக்சின்ஸ் சொல்லுவோம், வேக்சினேஷன் பேசிக்கா வந்து ஒரு குழந்தைக்கு வந்து என்னெல்லாம் வேக்சின் போடணுமோ அந்த வேக்சின் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு அதோட சேர்த்து வந்து ஹை ரிஸ்க் வேக்சின்ஸ், மெனங்கோ காக்கல் வேக்சின், நியூமோ காக்கல் வேக்சின்ஸ், ஃப்ளூ வேக்சின், அதெல்லாம் எக்ஸ்ட்ரா கவரேஜ் பண்ணி தான் நம்ம கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு ப்ரொசீட் பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷனுக்கான ரிஸ்க் வந்து ஜாஸ்தின்னு நம்ம தெரிஞ்சே தான் பண்றோம். அதை வந்து ஓவர் கம் பண்றதுக்கு வேக்சினேஷன் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். எவ்வளவு நாள் இது சரியான டாக்டர்? இது யூஸ்வலா நம்ம என்ன சொல்லுவோம்னா, நார்மல் இண்டிவிஜுவல்ஸ்க்கு 30 இயர்ஸ்க்கு மேல நம்மளோட கிட்னியோட ஃபங்க்ஷன், யூரின் வந்து GFR-ன்னு சொல்லுவோம், அது 120 ml இருக்குது. எவ்ரி இயருக்கு 30 இயர்ஸ்க்கு அப்புறம் 1 ml 1 ml கம்மி ஆயிட்டே இருக்கும். சோ அப்படி இருக்கும் போது ஒரு டிரான்ஸ்பிளான் பண்ண கிட்னில வந்து ஆல்ரெடி அது முன்னொருத்தங்க யூஸ் பண்ணிட்டு இருந்த கிட்னி, அது வந்து கொஞ்சம் வயசாயிட்ட அப்புறம் அந்த கிட்னியை கொடுத்துருக்காங்க. ஒரு டிரான்ஸ்பிளான் பண்ண கிட்னியோட ஃபங்க்ஷன் வந்து 70 ml அப்படி இருக்குன்னா, அது ஒரு குழந்தைக்கு வைக்கும் போது நல்லா ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருந்தாலுமே மேக்ஸிமம் 10 இயர்ஸ், அதுக்கப்புறம் தானா வந்து நெக்ஸ்ட் டிரான்ஸ்பிளான்ட். யூஸ்வலா பீடியாட்ரிக்ல கிட்னி டிரான்ஸ்பிளான் பண்ணோம்னா 2 டிரான்ஸ்பிளான்டாவது மினிமம் தேவைப்படும். ஏன்னா வந்து அவங்களுக்கு 10 வயசுல டிரான்ஸ்பிளான் பண்ணா அடுத்த 10 வருஷத்துக்கு நல்ல கிட்னி செயல்பட்டாலும் 10 வருஷத்துக்கு அப்புறம் இன்னொரு கிட்னி மாத்திர மாதிரி தான் இருக்கும். அடல்ட்டுக்கு டிரான்ஸ்பிளான் இங்க ஏன் நிறைய நடக்குதுன்னா, அவங்க வந்து கிட்னி ஃபெயிலியர்ல வரதே ஒரு 60 இயர்ஸ் 50 இயர்ஸ்ல வருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 இயர்ஸ்க்கு வந்து இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்றது ஒரு நல்ல ஜாபா இருக்கும். ஆனா குழந்தைங்க வந்து கிட்னி ஃபெயிலியர்ல வரது 10 வயசுலயோ 5 வயசுலயோ வந்தாங்கன்னா, அதுக்கப்புறம் ஒரு புது கிட்னி வச்சோம்னா அது ஒரு இன்னும் அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு தான் வேலை செய்ய போகுது. அதனால தே வில் ரிக்வயர் மல்டிபிள் டிரான்ஸ்பிளான்ட். சரி டாக்டர், இந்த உப்பு நோய் பத்தி சொன்னீங்க, இந்த உப்பு நோய் ஜெனட்டிக்கலா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? ஜெனட்டிக் ரீசன்ஸ் வந்து ரொம்ப காமன். கிட்ஸ்ல வந்து 70% இடியோபத்திக், காரணமே இல்லாம வர உப்பு நோய். மீதி ஜெனட்டிக் அசோசியேஷன் வந்து ஃபியூ பர்சன்டேஜ் இருக்கும். அது என்ன, அப்பா அம்மா வந்து ஒரு தொந்தரவு இருந்திருக்கும், அது குழந்தைக்கும் வரும். காமனா அந்த மாதிரி வர குழந்தைங்களுக்கான கிட்னி டிசீஸ் வந்து யூஸ்வல் ஏஜ் 2 to 8 இயர்ஸ், அந்த ஏஜுக்கு முன்னாடியே வரதுக்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. பிளஸ் இந்த ஜெனட்டிக் மூலமா வர கிட்னி வந்து டிரான்ஸ்பிளான்ட்ல தான் அவங்க ரொம்ப நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண அந்த ஸ்டீராய்ட்ஸோ இல்ல மீதி இம்யூனோசப்ரெசிவ் மெடிசன்ஸ் சொன்ன டாக்ரோலிமஸ்
எம்எஸ் மைக்ரோஃபினைட் அதெல்லாம் அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்காது. பிளஸ் இன்னொன்னு என்ன டிசைட் பண்ண போனா, கிட்னி பயோப்சி நம்ம பண்ணி பாக்கிறதுல அதுல நிறைய மாற்றங்கள் தெரியும். மினிமல் சேஞ்ச் டிசீஸ் சொல்லுவோம், அடுத்தது எஃப்எஸ்ஜிஎஸ் ஃபோக்கல் செக்மெண்டல் கிளாமுலர் ஸ்க்லீரோசிஸ் சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்க குழந்தைகள் வந்து மினிமல் சேஞ்ச் டிசீஸ்னா வந்து ரொம்ப மெடிசன்ஸ் ஹையர் லெவல் எண்ட்ல தேவைப்படாது. ஒன்ஸ் அந்த ஏஜ் வந்து ஒரு 10-12 இயர்ஸ் கிராஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த நோய் திரும்பி தானாவே சரியாயிரும். நடுவில் நடுவில் வரும், ஆனா தானா சரியாயிரும் 10-12 வயசுக்கு அப்புறம். இந்த எஃப்எஸ்ஜிஎஸ் பயோப்சியில வந்து ஒருத்தங்களுக்கு ரிப்போர்ட் இருக்குன்னா அது கண்டுபிடிச்சு ஒரு 5 வருஷமோ 10 வருஷத்துக்குள்ள அவங்க வந்து கிட்னியோட ஃபங்க்ஷன் வந்து கம்மியாக ஆரம்பிச்சுட்டே இருக்கும். கிட்னி ஃபெயிலியருக்கு கொஞ்சம் ஏர்லியா போயிருவாங்க. டயாலிசிஸ் மூலமா கிட்னியோட லைஃப் இன்க்ரீஸ் பண்ண முடியுமா? இப்ப புதுசா வந்திருக்கிறது என்ன, டயாலிசிஸ் நம்ம எப்ப ஆப்ட் பண்ணுவோம்னா சீரம் கிரியாட்டின் பிளஸ் பிபி அன்கண்ட்ரோல்டா இருக்கு, மீதி எலக்ட்ரோலைட்ஸ் சொல்லுவோம், பொட்டாசியம் சோடியம் அதோட லெவல்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்றத பொறுத்து தான் டயாலிசிஸ். பிளஸ் சிம்டமேட்டிக்கா குழந்தை இருக்கா என்னன்னு. இப்போ ஒரு கிரியாட்டின் 5 இருக்க குழந்தை நார்மலா இருக்கலாம், அதே குழந்தை கிரியாட்டின் 3.5-3 தான் இருக்கும், ஆனா அவங்களுக்கு சிவியர் பிபி இருக்கும், ஃபிட்ஸ் வரலாம். பிளஸ் யூரியான்ற இன்னொரு விஷயமும் வந்து டயாலிசிஸ் வந்து டிசைட் பண்ணும். யூரியா ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறதுனால மீதி ஆர்கன்ல வந்து எஃபெக்ட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். டயாலிசிஸ் வந்து இட் இஸ் ஒன்லி அ பிரிட்ஜ் ஃபார் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன். டயாலிசிஸ்லயே ஒரு குழந்தைய மெயின்டைன் பண்ணிட்டே இருக்க முடியும்னா அது கஷ்டம். அது வந்து நம்ம கிட்னி தொந்தரவு கண்டுபிடிச்சதுல இருந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்க்கு நம்மள கனெக்ட் பண்ற பிரிட்ஜே தவிர அது வந்து தி ட்ரீட்மெண்ட் அப்படின்றது இல்ல. சரி டாக்டர், யூரியான்னு சொன்னீங்க, அது எப்படி உடம்புல சேருது டாக்டர்? கிரியாட்டினின் வந்து புரோட்டீன்ஸ்ல இருந்து ஜெனரேட் ஆகுமே, யூரியாவும் புரோட்டீன் பேஸ்டு தான். அது நம்ம கிட்னி வந்து தானா அன்னெசரி டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸை எக்ஸ்கிரீட் பண்ணும். கிட்னி ஃபங்க்ஷன் வந்து நம்ம கம்மியாகும் போது டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ் நம்ம உடம்புலேயே வந்து அக்யூமுலேட் ஆகுறதுனால யூரியா வந்து ஒன் ஆஃப் த டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ், அதுவும் உடம்புல வந்து ஜாஸ்தி ஆகுது. நெஃப்ராட்டிக் சிண்ட்ரோம் பாரம்பரியமா என்ன சொல்றதுன்னா உப்பு நோயின்னு, ஆனா அந்த உப்புக்கும் இந்த நோய்க்கும் சம்பந்தமே இல்லை. ஆனா யூரின்ல போறது வந்து புரோட்டீன்ஸ் தான். நெஃப்ராட்டிக் சிண்ட்ரோம்ல யூஸ்வலா வீக்கம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். உப்பு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த வீக்கத்தை இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிடும். ஏன்னா உப்பு எந்த இடத்துல எல்லாம் இருக்கும் அந்த இடத்துல எல்லாம் வாட்டர் கலெக்ஷன் இருக்கும். சோ அப்ப அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல உப்பு கம்மி பண்ணலாம். ஜென்ரலா வந்து ஒரு நெஃப்ராட்டிக் சிண்ட்ரோம் சைல்டுக்கு உப்ப வந்து கம்மி பண்ணுங்கன்றது இந்தியாவோட கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு அட்வைசபிள் இல்ல. இதுவரை உப்பு நோய் ஏற்பட காரணங்களும் அதற்கான சிகிச்சை முறைகளும் குறித்து டாக்டர் கலைவாணி கணேசன் அவர்களுடன்